வணக்கம். டிசம்பர் 19ஆம் தேதி பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டுமல்ல, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், டெலகிராம், வாட்ஸ்அப்லேருந்து கூட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் நம்ம வழங்குவதில்லை. பல போலியான குரூப்ஸ் இயங்கிட்டு இருக்கு, தயவுசெய்து ஜாகிரதையாக இருந்து நம்ம சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆக்சென்ச்சர் ஐடி கம்பெனி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ 15% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய கைடன்ஸ் வந்து 10-14% முன்ன அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் அதிகமாக போயிருக்கு. ரெவன்யூ க்ரோத் 15% அதிகரிச்சிருக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட். தகவல் கிடைத்தது சிஎன்பிசி TV18ல. ஆனால் முழு ஆண்டிற்கான ரெவன்யூ கைடன்ஸில் அவங்க எந்த மாற்றமும் கொண்டு வரல. 8-11% இருப்பதற்கான வாய்ப்புகளுக்குன்னு முன்ன சொல்லியிருந்தாங்க, அதுவே அவங்க தொடர்றாங்க. ஆனால் போன ஃபினான்ஷியல் இயர் 2022 26% இருந்தது முழு ஆண்டிற்கான ரெவன்யூ. அதை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய கைடன்ஸ் குறைவாகத்தான் இருக்கு, 8-11%. மார்கன் ஸ்டான்லி 2 பார்வையை முன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையிலும் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் 15% ரெவன்யூ அதிகரிச்சிருக்கின்றது பாசிட்டிவான செய்தி. ஆனால் ரெவன்யூ 15% அதிகரித்திருந்தாலும் அவங்களுடைய முழு ஆண்டிற்கான ரெவன்யூ கைடன்ஸில் அவங்க மாற்றம் கொண்டு வரல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி. ஸோ 2 பார்வையும் அவங்க முன் வைக்கிறாங்க. ஆனால் சிஎல்எஸ்ஏ வந்து இப்போ பாசிட்டிவாக இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு அவங்க இந்தியன் ஐடி கம்பெனிஸ் மீது பாசிட்டிவாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த தகவலும் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி TV18ல இருந்தான். அவங்களுடைய டாபிக்ஸ் என்னன்ற பட்டியலை கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், HCL டெக்னாலஜிஸ் மற்றும் LTI மைண்ட்ரீஸ் தான் அவங்களுடைய டாபிக்ஸ் ஐடி செக்டரை பொறுத்த மட்டும்னு சொல்லியிருக்காங்க சிஎல்எஸ்ஏ. HDFC பேங்க் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்களுடைய கிரெடிட் கார்டு விற்பனையுடைய டார்கெட்டை அறிவிச்சிருக்கிறாங்களா. அதாவது மாதந்தோறும் 1 மில்லியன் கிரெடிட் கார்டை விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்றத இலக்கு வைத்திருக்கிறாங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம் கிரெடிட் கார்ட்ஸை விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போது அவங்க மாதந்தோறும் 5 மில்லியன் கிரெடிட் கார்ட்ஸ் மணிக்கவும் 5 லட்சம் கிரெடிட் கார்ட்ஸை விற்பனை செய்துகிட்டு இருப்பதாகவும் மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் செக்டரில் புது ரூல் வருது அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். IRDAI புது ரூலை கொண்டு வர போகிறாங்க. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மற்ற ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்டை விற்பனை செய்யலாம் அப்படின்ற அனுமதி வழங்க போகிறாங்க. அது குறித்து சில ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கிறாங்க வல்லுநர்கள்கிட்டயே. இப்போ HDFC லைஃப் உடைய மேனேஜ்மெண்ட் வந்து இன்றைக்கி சிஎன்பிசி TV18ல பேட்டி கொடுத்துருக்காங்க. அது பாசிட்டிவான செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஏதாவது ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்வாங்களா புதிதாக ஜென்ரல் இன்சூரன்ஸ்ன்ற கேட்ட கேள்விக்கு, அதற்கான முடிவு இன்னும் எட்டப்படலை. ஆனால் நாங்கள் அதை விரும்புகிறோம், ஆனால் அதற்கு உதிர்த்தான எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்கலை அப்படின்னு மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா HDFC குடும்பத்திலே வேறொரு கம்பெனியான HDFC எர்கோ இருக்கிறாங்க. அவங்க ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஆங்கர் வந்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, HDFC எர்கோவும் HDFC லைஃபும் மர்ஜர் ஆகுமா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அதற்கும் மேனேஜ்மெண்ட் நேரடியாக பதில் சொல்லலை. ஆனால் அவங்களுடைய விருப்பம் என்னென்னா, இப்போதைக்கு அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விற்பனை செய்துட்டு இருக்கிறாங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸும் விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்றதான் அவங்களுடைய ஆர்வம். அடுத்த சில மாதத்திற்குள்ளார அந்த முடிவு எடுக்கப்படும் மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. மத்திய நிதியமைச்சகம் பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. என்ன அறிவுரைன்னா, அவங்க கட்டாயப்படுத்தி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்ஸ்க்கு விற்பனை செய்யக்கூடாதுன்ற அறிவுரையை மறுபடியும் கொடுத்துருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. UTI AMC இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடியில் 5% மேலே அதிகரிச்சிருக்குங்க. எக்கனாமிக் டைம்ஸில் அதற்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. டாடா நிறுவனம் வந்து UTI AMCயில் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்டேருந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்கிட்டருந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிஎன்பிசி TV18ல என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், LIC, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா ஒட்டு மொத்தமாக 45.2% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இந்த கம்பெனிகள் கிட்டேருந்து டாடா வந்து ஷேர்ஸை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது UTI AMCயில்ன்ற தகவல். அது கூட ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி 5% மேலே இன்ட்ராடேல அதிகரித்ததற்கு. ஜி மற்றும் சோனி இடையே இருக்கக்கூடிய மர்ஜர் டீலுக்கு ஆக்சிஸ் ஃபினான்ஸ் வந்து இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த டீல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. அவங்க பாம்பே ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. கோர்ட் வந்து 2 வார கால அவகாசம் கொடுத்துருக்கிறாங்க ஜிக்கு வந்து பதில் கொடுக்கறதுக்கு. அடுத்த ஹியரிங் January 16. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலே அவங்க வேறொரு வழக்கும் பதிவு செய்திருக்கிறாங்க ஆக்சிஸ் ஃபினான்ஸ் ஜி மற்றும் அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் மீது. கிட்டத்தட்ட 146 கோடி ரூபாய் பணம் கிடைக்க வேண்டியது இருக்குது ஆக்சிஸ் ஃபினான்ஸ்க்கு, அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க. அது குறித்து வேறொரு வழக்கும் போய்கொண்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கிளென்மார்க் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. பிளட் ப்ரெஷர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க கிளென்மார்க் ஃபார்மா. KEC இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. இது புது அறிவிப்புங்க. ஆனால் முன்னவே இதே மாதிரியான ஒரு அறிவிப்பு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அவங்களுக்கு புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1,313 கோடிகள் இந்தியா, ஈஸ்ட் ஏஷியா, பசிபிக் மற்றும் சார்க் நாடுகளிலிருந்து ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க KEC இன்டர்நேஷனல்.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய எஃப்எம்சிஜி பிராண்டான இண்டிபெண்டன்ஸை அவங்க அறிமுகம் செய்தாங்க குஜராத் மாநிலத்தில். அந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற தகவல் என்னென்னா, எந்தெந்த பொருட்களை வைத்துக்கொண்டு எந்தெந்த கம்பெனிக்கு இவங்க போட்டியாக இருப்பாங்கன்ற ஒரு சின்ன பட்டியலை கொடுத்துருக்காங்க. அதானி வில்மர்க்கு போட்டியாக இருக்க போகிறாங்க எந்தெந்த விஷயத்தில், சமையல் எண்ணெய், தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளில். பார்லே மற்றும் பிரிட்டானியாவுக்கு வந்து பிஸ்கட்ஸில் அவங்க போட்டியிட போகிறாங்க. பதாஞ்சலி ஃபுட்ஸுக்கு பிஸ்கட்ஸ், சமையல் எண்ணெய் மற்றும் பேக்கேஜ்டு கோதுமை மாவு. பேக்கேஜ் கோதுமை மாவுன்னு சொன்னால் ஐடிசிக்கும் அவங்க போட்டியாக வரப்போகிறாங்க. ஐடிசி பிஸ்கட்ஸும் வைத்திருக்கிறாங்க. ஸோ இரண்டுமே ஐடிசிக்கும் போட்டியாக இருப்பாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு பருப்பு வகைகள் மற்றும் தண்ணீர் பேக்கெட்டில் அவங்க போட்டியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமாக பாசிட்டிவாக இருக்க விஷயம் ரிலையன்ஸுக்கு பார்க்கும்போது, அவங்களுடைய பொருட்களை அவங்களுடைய ஜியோ மார்ட் ஆப் வழியாக விற்பனை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கைவசமே ரிலையன்ஸ் ரீட்டெயில் ஸ்டோர்ஸும் இருக்குது. முதற்கட்டமாக இங்கே இருந்தால் அவங்க விற்பனை செய்வாங்க, பிறகு மற்ற சின்ன கடையிலும் அவங்களுடைய பொருட்கள் விற்பனைக்கு வரும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்க ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக 7,930 கோடி ரூபாய் நாட்டில் முதலீடு செய்ய போகிறதாக திட்டம் வைத்திருக்கிறாங்க. நம்ம அண்மையில் ஒரு செய்தி பார்த்துருந்தோம், ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் செக்டரில் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமில் அரசு அனுமதி வழங்கியிருந்தாங்க. அர்ஃபன் இந்தியா தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு புது ஆர்டர் கிடச்சிருக்கு சவுதி அரேபியாவிலேருந்து. சவுதி பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் கிட்டேருந்து 350 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 ஆண்டில் இந்த ஆர்டர் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அர்ஃபன் இந்தியா. அதானி குரூப் வந்து லக்னோவில் வந்து 10,700 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. லக்னோவுடைய ஏர்போர்ட் விரிவாக்கத்துடைய பாகமாக இந்த தகவல் நமக்கு கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. 2023 முதல் 2027 வரை அவங்க இந்த முதலீடு செய்வாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. இதனால் 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கு December 15 வந்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திலிருந்து அனுமதியும் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில். டாடா ஸ்டீல் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், ஜம்ஷத்பூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் 2 கோக் பிளான்ஸை அவங்க இடிச்சுட்டு புதுசாக கட்டுறாங்க போல தெரியுது. அது புதுசாக கட்டியிருக்கிறாங்க, புது டெக்னாலஜி வைத்து அதை உருவாக்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். மேஸ்டெக் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. வால்டியோ ஏஜ் அப்படின்ற நிறுவனத்தில் முதலீடு செய்கிறாங்க. வால்டியோ ஏஜ் அப்படின்றது ஒரு சாஸ் நிறுவனம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க முக்கியமாக எந்தெந்த செக்டரில் இயங்குறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங், ஆயில் அண்ட் கேஸ், ஹெல்த் கேர், ரீட்டெயில் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரீஸில் இயங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க மேஸ்டெக். நெல்காஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. December 12 அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுடைய கூடூர் பிளான்ட் வந்து தற்காலிகமாக அந்த ஆப்ரேஷன்ஸ் நிறுத்தி வைப்பதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அங்கே மறுபடியும் ஆப்ரேஷன்ஸ் December 18 துவங்கியாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க நெல்காஸ்ட் லிமிடெட். மதந்தோறும் நம்ம கேபிள் டிவியோட விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சில கம்பெனிகள் வந்து அவங்களுடைய சேனல்ஸுடைய விலையை உயர்த்த போகிறாங்களா. ஆலா கார்ட் மற்றும் பொக்கே சேனல்ஸுடைய விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. February 1 இது அமலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சேனல்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஜி, சோனி மற்றும் சன் டிவியுடைய சேனல்ஸ் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பெருமாளான சுகர் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி TV18லேருந்து. வீக்கெண்டில் நாம் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க, ஜிஎஸ்டி குறைக்கிறாங்க அந்த பயோஃபியூவலில் அப்படின்றது, எத்தைல் ஆல்கஹால் நினைக்கிறாங்க. பயோஃபியூவலுடைய ஜிஎஸ்டி வந்து இப்போ 5% குறைக்கிறாங்கன்ற செய்தி பார்த்துருந்தோம். அதுதான் முக்கிய காரணமாக கருதுகிறாங்க சிஎன்பிசி TV18ல். இன்றைக்கி சில சுகர் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு சில சுகர் ஸ்டாக்ஸை விரைவாக நம்ம பார்க்கலாம். தாம்பூர் சுகர் மில்ஸ் வந்து இன்றைக்கி இன்ட்ராடேயில் நம்ம வீடியோ சேர் நேரத்தில் 13% அதிகரித்தது. சக்தி சுகர்ஸ் 20% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மாவானா சுகர்ஸ் 8% அதிகரித்திருந்தது. பொன்னி சுகர்ஸ் ஈரோடு 15% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆந்திரா சுகர்ஸ் 5% பாசிட்டிவாக இருந்தாங்க. திரிவேணி இன்ஜினியரிங் 3%, இஐடி பேரி வந்து கிட்டத்தட்ட 3% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பல்ராம்பூர் சினி 2% கிரீன்ல இருந்தது. ஆவாஸ் சுகர் வந்து 9% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த வீடியோ செய்யற தருணத்தில். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.